வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது எக்ஸசைஸ் 1.3 ல உள்ள ஃபோர்த் சம் பார்க்க போறோம். த கிராஃப் ரெப்ரசன்டிங் த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கிவன். இட்ஸ் கிளியர் தட் எஃப் ஆஃப் 9 ஈக்குவல் டு 2. கொடுத்துருக்க கிராஃப் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒய் இதுதான் நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த பக்கம் இது எக்ஸ் ஆக்சிஸ் நமக்கு தெரியும், இது ஒய் ஆக்சிஸ் நமக்கு தெரியும். அவங்க கொடுத்துருக்கிறது வந்து ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப இதுதான் நமக்கு என்னது எஃப் ஆஃப் எக்ஸோட ஆன்சர். இந்த பக்கம் இருக்கிறது நமக்கு எக்ஸ். எஃப் ஆஃப் 9 ஈக்குவல் டு 2. எஃப் ஆஃப் எக்ஸ் 9. அப்ப எஃப் குள்ள இருக்கிற நம்பர் வந்து எக்ஸ் தான். இதுதான் நமக்கு ஒய். அதை நீங்க கிளியரா புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்கிறதுனால எக்ஸ் அந்த உள்ள இதுதான் எஃப் ஆஃப். அப்ப எஃப் ஆஃப் அந்த உள்ள எஃப்க்குள்ள இந்த மாதிரி இங்க என்ன நம்பர் இருந்தாலும் அதை எக்ஸ டினோட் பண்ணும். அதோட ஆன்சர் ஈக்குவல்டி என்ன கண்டுபிடிக்கிறோமோ அதுதான் ஒய் டினோட் பண்ணும். அப்ப எஃப் ஆஃப் 9 ஈக்குவல் டு 2. இப்ப எக்ஸ் 9னா நமக்கு ஒய் வந்து 2. இந்த கிராஃப்ல நமக்கு தெரியுது பாருங்க எக்ஸ் 9 மேல 1 2. அப்ப 2 கிடைச்சிச்சு. இதுதான் அதுல கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம சம்ஸ் பார்க்கலாம். ஃபைண்ட் த ஃபாலோயிங் வேல்யூ ஆஃப் ஃபங்க்ஷன். இப்ப எஃப் ஆஃப் 0. அப்ப இதுதான் நமக்கு என்ன எக்ஸ். எக்ஸ் என்ன 0 கொடுத்துருக்காங்க, ஒய் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எக்ஸ் 0னா இதுதான். 0க்கு நேரா ஒய்ல என்ன இருக்கு பாருங்க, இந்த பாயிண்ட். இப்ப 9ங்கிற பாயிண்ட்ல அது கட் ஆகுது. அப்ப இதோட ஆன்சர் 9. எஃப் ஆஃப் 7. அப்ப எக்ஸ் வந்து 7 எக்ஸ் இது 7. அது நேரா பாருங்க இந்த இடத்துல கட் ஆகும். 1 2 3 4 5 6. இப்ப இதோட ஆன்சர் 6. அடுத்து எஃப் ஆஃப் 2. இப்ப 2னா எக்ஸோட வேல்யூ 2. இதுதான் எக்ஸ். அப்ப எக்ஸ்ல நம்ம 2க்கு நேரா எந்த இடத்துல கட் ஆகுதுன்னு பாக்கணும். இங்க கட் ஆகுது. இப்ப 1 2 3 4 5 6. அப்ப இதோட ஆன்சரும் 6. அடுத்து எஃப் ஆஃப் 10. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 10க்கு நேரா இங்க 10 அதே இடத்துல. அப்ப 0 10 பாருங்க எக்ஸ் ஆக்சிஸ்லயே இன்டர்செக்ட் ஆகுது. அப்ப 0 புரிஞ்சா. இப்ப ஃபார் த வாட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1. இப்ப நமக்கு இங்க எக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்ப என்ன கொடுத்திருக்காங்க, ஒய் கொடுத்திருக்காங்க. இப்போ ஒய் 1 பாருங்க, இதான் நமக்கு ஒய். ஒய் 1க்கு நேரா எங்க இருக்கு, எக்ஸ் இந்த இடத்துல நமக்கு கட் ஆகுது. அப்ப 9க்கும் 10க்கு இடையே சரியா சென்டர்ல கட் ஆகுது. அப்ப 9.5 நம்ம எடுத்துக்கலாமா? புரியுதா உங்களுக்கு? இப்ப நம்ம இங்க கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸோட வேல்யூ தான். இப்ப எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் நமக்கு இங்கே கொடுத்திருக்காங்க. ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். அப்ப இது ஒய் 1 வந்து ஒய்யோட வேல்யூ, 1 வந்து இதோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ. அப்போ ஒய் ஈக்குவல் டு 1 தெரியும். அப்ப இந்த ஒய் ஆக்சிஸ். அப்ப ஒய்க்கு நேரா எக்ஸ் எங்க கட் ஆகுது, இந்த இடத்துல கட் ஆகுது. இப்ப 9க்கும் 10க்கும் இடையில கரெக்டா சென்டர்ல கட் ஆகுது. இப்ப எக்ஸோட வேல்யூவை நம்ம 9.5 எடுத்துக்கலாம். டிஸ்கிரைப் த ஃபாலோயிங் டொமைன் அண்ட் ரேஞ்ச். டொமைன்னா என்னது, எக்ஸ் தான் நமக்கு டொமைன், ஒய் தான் கோ டொமைன். அந்த பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைக்கிற பாயிண்ட்ஸ் தான் என்னது ரேஞ்ச். இப்ப எக்ஸோட எல்லா வேல்யூமே நம்ம என்ன டொமைன் இல்ல, அது என்ன இருக்குது 0 ல் இருந்து 10 வரைக்கும் இருக்கு. இப்ப எக்ஸ் வந்து நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னா டொமைனுக்கு ஃபர்ஸ்ட் எழுதுங்க. டொமைன் எக்ஸ் 0 ≤ x ≤ 10. 0 ல் இருந்து 10 வரைக்கும் நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப 10 எக்ஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர். நம்பர் லைன்னாவே அது ரியல் நம்பர்ஸ்னு நம்ம சொல்லுவோம், சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. ரேஞ்சும் நமக்கு அப்படிதான் வருது. ஏன்னா எல்லா வேல்யூஸ்மே என்ன கிடைக்குது நமக்கு, 0 கிடைக்குது. 10க்குள்ளதான் நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க கிராஃப்ல. அப்ப 10க்குள்ளதான் நம்ம எடுத்துக்கணும். அப்ப ரேஞ்சும் எப்படி எழுதணும், எக்ஸ் 0 ≤ 0 நமக்கு கிடைக்குது. 0 ≤ x ≤ 10. எக்ஸ் பிலாங்ஸ் டு இது ஒய்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இது ஒய் ஆக்சிஸ் தானே, ஒய்னு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்கும் ரேஞ்ச். வாட் இஸ் த இமேஜ் ஆஃப் 6 அண்டர் எஃப் 6. இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்ல இமேஜ் ப்ரீ இமேஜ் பார்த்தோம். இதுதான் இமேஜ், இதுதான் ப்ரீ இமேஜ். அப்ப வாட் இஸ் த இமேஜ் ஆஃப் 6. அப்ப 6ஓட இமேஜ். அப்ப இங்க நமக்கு ஒய் ஆன்சர் தான் நமக்கு வேணும். அப்ப கொடுத்துருக்கிறது என்ன, எக்ஸ். இமேஜ்ங்கிறது நமக்கு செகண்ட் சர்க்கிள்ல வரும். அப்ப அது ஒய்யோட வேல்யூ. இமேஜ்ங்கிறது எதோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ. அப்ப நமக்கு கொடுத்துருக்கிறது என்னது எக்ஸ். இப்ப எக்ஸ் 6னா ஒய்யோட வேல்யூ என்ன, 1 2 3 4 5. அப்ப
இமேஜ் ஆஃப் 6 வந்து என்ன நமக்கு 5 இமேஜ் ஆஃப் 6 வந்து என்ன நமக்கு 5 என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்